வணக்கம். எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போதும் வார்ம் அப் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணணும், பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணதுக்கப்புறம் தான் முடிக்கணும் அப்படிங்கிறத நான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டே வருவேன். ஸோ போன வீடியோவில் தான் எப்படி வார்ம் அப் பண்ணணும், அதோட பெனிஃபிட் என்ன, என்னென்ன பேசிக்காக பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரெச்சிங். ஸோ ஸ்ட்ரெச்சிங் ஏன் பண்ணணும், அப்படியே ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் எல்லா எக்ஸசைஸும் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அது எப்படி மசில் ரிலாக்ஸ் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மசிலை திரும்பவும் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு முடிக்கிறதா வந்து அது சரியானதாக முடியும். ஸ்ட்ரெச்சிங் பண்ணுற மூலமா தான் நம்ம பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டியை ரீட்டைன் பண்ண முடியும். அதர்வைஸ் எந்த ஒரு எக்ஸசைஸ்லாம் வெயிட் ட்ரைனிங் பண்ணுறோம், வேறு ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம், பாடி வெயிட் எக்ஸசைஸ் பண்ணுறோம், எது பண்ணாலும் செஞ்சுட்டு அப்படியே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டியே குறையிறது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த தப்பை பண்ணவே கூடாது. ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது மசில்ஸும் கூல் டவுன் ஆகி ரிலாக்ஸ் ஆகும், அதே மாதிரி பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டியும் ரீட்டைன் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சிங் 20-30 seconds ஹோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங்கில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு லோயர் பாடி பண்ணிங்கன்னா அந்த லோயர் பாடிக்கு நிறைய ஒரு ஸ்ட்ரெச்சிங் நம்ம ஹோல்ட் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி அப்பர் பாடி கொடுக்கலாம். சப்போஸ் அந்த மாதிரி டைம் இல்லை, அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு இதுவும் செய்யலைனாலும் மினிமம் ஒரு 6 ஸ்ட்ரெச்சிங் பண்ணிங்க அப்படின்னா இது எல்லா பாடியுமே பாடி பார்ட் மசில் குரூப்பையும் கவர் பண்ணிடும். ஸோ இதை வந்து ஃபேஷியா லைன் ஸ்ட்ரெச்சிங் சொல்லுவோம். அதாவது ஒரு முட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த முட்டையை உடச்சோன்னா உள்ள ஒரு லேயர் இருக்கும், அதே மாதிரி தான் நம்ம பாடிக்குள்ளேயுமே வந்து உள்ள ஒரு லேயர் இருக்கும், ஃபேஷியா லைன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெச்சிங் லைக் ஒரு ஃப்ரெண்டு சைடில் பண்ணுறோம்னா இங்கே ஸ்ட்ரெச் ஆகுது, அதே மாதிரி ஃப்ரெண்டில் பண்ணுறோம் அப்படின்னா பேக்கில் ஸ்ட்ரெச் ஆகுது, பேக் பெண்ட் பண்ணுறோம்னா ஃப்ரெண்டில் உள்ள ஃபுல் லைனுக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ இது மாதிரி ஒரு 6 ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது மூலமாக ஃபுல் பாடியுமே நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ டைம் இருந்ததுன்னா நீங்கள் நிறைய ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம். சப்போஸ் டைம் இல்லைன்னு தோணுச்சுன்னா இந்த 6 ஸ்ட்ரெச்சிங் அது கண்டிப்பாக செஞ்சுட்டு முடியல. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். முதலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சையும் நீங்கள் 20-30 seconds ஹோல்ட் பண்ணணும். ஸோ முன்னாடி கொண்டு வராமல் பாடியை நல்லா செஸ்ட் ஓப்பன் அப்படி ஆப்போசிட் சைடில் பண்ணிக்கோங்க. நான் டைமர்லாம் செட் பண்ணி பண்ணல, சும்மா செஞ்சு தான் காமிக்கிறேன். நீங்கள் ப்ராப்பராக 20-30 seconds டைமர் இல்லைன்னா கவுண்ட்ஸ் வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சும் பண்ணிக்கோ. அதுவே ஸ்பைரல் ட்விஸ்ட் பண்ணி பண்ண போகிறோம். காலை கொஞ்சம் வைடாக வச்சுட்டு ரைட் டு லெஃப்ட் வச்சுட்டு இன்னொரு கை நல்லா அப், அந்த கையை பார்க்குறதுக்கு திரும்பி பார்க்குறோம். ஹோல்ட் ஃபார் 20-30 counts. தென் ஆப்போசிட் சைட் இது முடிஞ்சது நம்மளோட ரெண்டாவது. மூணாவது ஸ்ட்ரெச்சிங் ஃபுல்லாக ஃப்ரெண்ட் பெயின் பண்ண போகிறோம். ஸோ தட் இது பேக்கில் உள்ள ஃபுல் மசில் குரூப். ஸோ கை நல்ல ஃப்ரெண்ட் பெயின், நல்ல ஹிப்லேருந்தே டவுன் 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 எங்கே வரைக்கும் முடியுதோ, உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் டச் பண்ண முடியுதுன்னா கை இங்கே வைங்க, முடியும்னா டவுன் 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 பின்னாடி லாக் அண்ட் ஹோல்ட். ஒட்டு மடங்காமல் ஸ்ட்ரெச். இது ஒரு 30 counts ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அது ஃபுல்லாக ஃப்ரண்ட் லைன் ஃபேஷியாவுக்காக உள்ளது, பேக் பெயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ அது பிகினர் லெவலில் உள்ளவங்க எப்படி செய்யணுன்ற மாதிரி வீல் போஸ், நின்றுட்டு வளைஞ்சால் தான் அது ஸ்ட்ரெச் ஆகும்னு கிடையாது. நீங்கள் படுத்துக்கிட்டு கம்ஃபர்டபுளாக கால் ரெண்டும் மடக்கி வச்சு கை ரெண்டும் டவுன் தென் அப். ஸ்லோலி தலைக்கீழே கைக்கீழே மெதுவாக இருந்துருங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட் லைனில் உள்ள ஃபேஷியா, பேக் லைன், அதே மாதிரி ஒப்ளிக் உள்ளது, ஸ்பைரல் ட்விஸ்ட் பண்ணி பண்ணது, 4 இது பண்ணிட்டோம். 5வது அடுத்து கழுத்துக்காக பண்ண போகிறோம். ஸோ இங்கெல்லாம் பாடியில் பண்ணும்போது கழுத்து கவராக இருக்காது. ஸோ அதுக்காக ஒரு கையை வந்து நீங்கள் எப்போவும் கீழே லாக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ஷோல்டர் மேலே வராமல் இருக்கும். ஜஸ்ட் லாக் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மைல்டு ப்ரெஷர் அண்ட் சைட் ஸ்ட்ரெச் நெக். சேம் திங் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். எல்லா ஸ்ட்ரெச்சும் 20-30 seconds ஹோல்ட் பண்ணும். ரிலாக்ஸ் சைட் சேஞ்ச் அகெயின் கை லாக், எதுக்குன்னா ஷோல்டர் மேலே வராமல் இருக்கிறதுக்கு. 20-30 counts அண்ட் ரிலாக்ஸ். ஸோ இப்போ எல்லாமே கவர் ஆகிடுச்சு. கைக்கு ஆம் லைனுக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு டவலோ ஸ்கிப்பிங் ரோப்போ என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு ஷோல்டரோட கொஞ்சம் வித்து ஜாஸ்தியாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்படியே பேக் கொண்டு போயிட்டு அப்படியே ஷோல்டர் லைனுக்கு
அந்த கை அப்படி ஸ்ட்ரெச் ஹோல்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் கை ஆர்ம் லைன் ஃபுல்லாக ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஈவன் இதுலேயும் செஸ்ட் ஓப்பன் ஆகுது, பேக் ஸ்க்யூஸ் ஆகுது அண்ட் ஃபுல் ஆர்ம் லைன் ஷோல்டர் எல்லாத்துக்கும் நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஃபோர் பார் 20 to 30 pounds. தென் ஸ்லோலி ரிலாக்ஸ். இது வரைக்கும் 6 ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு எல்லா பாடி பார்ட்டையும் கவர் பண்ணிட்டோம். ஒன் மோர் ஸ்ட்ரெச் அடிஷ்னலாக இன்னும் எஃபெக்டிவாக ஃபுல் பாடிக்கும் உள்ளது. கை ரெண்டையும் லாக் பண்ணுறீங்க, ஹீல்ஸ் உங்களோட குதிங்கால மேலே தூக்குறீங்க, கை அப், கை உங்களை யாரோ மேலேருந்து இழுக்கிற மாதிரி ஃபுல் ஸ்ட்ரெச் ஃபுல் பாடிக்கும் உள்ளது. ஆப்ஸ் டைட், ப்ளூ டைட், ப்ரீத்திங் நார்மல். இதுலேயுமே 20 to 30 counts ஹோல்ட் பண்ணுங்கள் அண்ட் ஸ்லோலி ரிலாக்ஸ். அவ்வளோதாங்க, 6 ஸ்ட்ரெச்சஸ் அடிஷ்னலாக ஒரு ஃபுல் பாடி ஸ்ட்ரெச், இது எல்லாத்தையும் முடிக்கிற மூலமாக ப்ராப்பராக நம்மளோட ஒர்க் அவுட் செஷன் முடியும். அது நமக்கு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும், நீங்களே ரிலாக்ஸாக மசில் ஃபீல் பண்ணுறதை பார்க்க முடியும். ஸோ இனிமேல் இதை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவு சந்திப்போம்.